எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் டாக் ஜங்ஷனுக்காக நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹுண்டாயோட என்லைன். இப்போ ரீசெண்டாக ஹுண்டாய் கரெக்டாக ஃபேஸ் லிஃப்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ ஹுண்டாய் கரெக்டாக என்லைன் வந்து வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த வேரியண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹுண்டாய் கரெக்டாக என்லைனில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரைஸ், மைலேஜ் எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் டாக் ஜங்ஷனுக்காக இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவாக பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் சேனலாக நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தமான விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வீடியோவாக இந்த ஹுண்டாய் கரெக்டாக என்லைனை பற்றிய ஒரு ஆன் ஸ்க்ரீன் வீடியோ இப்போ தான் பண்ணுறோம். இந்த ஹுண்டாய் கரெக்டாக என்லைனை நமக்கு கொடுத்தது சென்னையில் ஈகாட் தாங்கலில் இருக்கிற ஹெச்எம்பி ஹுண்டாய். இந்த ஹெச்எம்பி ஹுண்டாய்க்கும் வெங்கட் சாருக்கும் தமிழ் டாக் ஜங்ஷன் மூலமாக ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். உங்களுக்கு டெஸ்ட் டிரைவில் ஹுண்டாய் கார்கள் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ரீச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புதிய ஹுண்டாய் கரெக்டாக என்லைனில் ஏகப்பட்ட விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஹுண்டாயில் என்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது ஒரு ரெட் ஸ்டிப் வந்து இவங்க வந்து ஒரு தீமாக ஃபாலோ பண்ணுவாங்க ஹுண்டாயில். அது இந்த ஹுண்டாய் கரெக்டாக என்லைன்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹுண்டாய் கரெக்டாக என்லைனில் ஃப்ரண்ட் லுக்கை நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கிரில்லை அப்படியே சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி பேட்டர்னில் இது வந்து அமைச்சிருக்கிறாங்க. என்லைன் பேட்ஜோட இந்த புது லோகோ இந்த காருக்கு ஒரு வேறு ஒரு லுக்கை எடுத்து கொடுக்குது. இதில் ஒரு 360 கேமராவும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கீழே உள்ள பம்பரை பார்த்தீங்கன்னா அப்பைய ஹுண்டாய் கிரெட்டாலேருந்து சம்திங் டிஃபர் பண்ணி ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக இந்த இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த காரை ஹுண்டாய் கிரெட்டா ஃபேஸ் லிஃப்ட்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கனெக்டிங் எல்இடி டிஆர்எஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்குவேர் ஷேப் இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஹுண்டாய் கரெக்டாக ஃபேஸ் லிஃப்ட்டில் கொடுத்த மாதிரி தான் குவாட் பீம் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த இதை கொஞ்சம் மேலேயே முடிச்சு இதில் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் ஒரு டிசைன் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. ரெட் ஸ்டிப் எந்த இடத்துலையும் ஃபாலோ ஆகுது. இந்த காருக்கு 18 இன்ச் அலைவில் கொடுத்துருக்காங்க. ஹுண்டாய் கரெக்டாக காருக்கு 17 இன்ச் அலைவில் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட் அலைவிலோட என்லைன் லோகோவோட இந்த காரோட டயர்ஸை வடிவமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்லைனோட பேட்ஜ் வந்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க. எந்த காரோட மிரரில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தீமில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 360 கேமராவோட இந்த காரோட பிரேக் டிஸ்கில் ரெட் கலர் தீமை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த ரன்னர் போர்ட்லேயும் இந்த ரெட் தீமை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த என்லைனோட ரூஃப் லைனில் பெருசாக சேஞ்ச் பண்ணல, பழைய கரெக்டாக மாதிரி தான் இருக்குது. ஹுண்டாய்க்கே உருத்தான ஷார்பின் ஆண்டனாவோட இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க. இந்த காரை நல்ல போல்டாக காட்டுறது இதோட ஸ்பாய்லர் தான். இந்த ஸ்பாய்லரை பாருங்கள், நல்ல ஏர் வென்ட் போகிற மாதிரி ஸ்போர்ட்டி லுக்கில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஸ்பாய்லர் இந்த காருக்கு ஒரு ஸ்டைலிஷ் லுக்கை கொடுக்குதுங்க. ஹுண்டாய் கரெக்டாக ஃபேஸ் லிஃப்ட்டாக வர்றது போலவே இதுலேயும் கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க வித் ஹுண்டாய் பேட்ஜோட. இந்த காரில் பூட் ஸ்பேஸாக பெரிய சேஞ்ச் எதுவும் பண்ணலை. 433 லிட்டர் ஹுண்டாய் கரெக்டாக ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்தது போலவே இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக 2021 கரெக்டாலேருந்து கொடுத்த அதே பூட் ஸ்பேஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நிமிஷம், இந்த காரில் 17 இன்ச் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்குறாங்க. இது நார்மல் தான், இது அலை வீல் இல்லை. இது மட்டும் இல்லாமல் கிரெட்டாவோட பேட்ச் என்லைன் பேட்ச் ரியர் கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. டபுள் சில்வர் ஷேடு வந்து இதுக்கு வந்து எக்ஸாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸாஸ்டரோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். வேற லெவலில் இருக்குல்ல, அப்படியே ஸ்போர்ட்ஸ் காரில் வர்ற சவுண்டு மாதிரி, பட் அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு. ஓகே 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 ஓகே. இந்த காரோட பேனட் பயங்கர வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாரத் என்கேப்பில் வந்து ஒரு 5 ஸ்டார் வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது, எதிர்பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக கிரெட்டா ஃபேஸ் லிஃப்டில் கொடுத்த 1.5 லிட்டர் டர்போ ஜிடிஏ இன்ஜின் தான் இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது 160 PS பவரும் 253 டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும்.
ஆனால் ரிஃபைன்மெண்டில் மட்டும் கொஞ்சம் இந்த என்லைனில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட 7-speed டிசிடி 6-speed மேனுவலும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வைப்ரேட்டோட இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் ரேஸ் பண்ணி பார்க்கலாம். நாய்ஸ் சப்ரஷனுக்கான விஷயங்கள்லாம் இதில் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. ஆனால் பெரிய இன்ஜின் குரோமோட இதை சூப்பராக அழகாக அங்கங்கே புட்டுக்கதர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த என்லைனோட இன்டீரியரில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து இது பார்த்தீங்கன்னா மிரர் வந்தோட ஹோல்டு. லாக் அன்லாக் பட்டன் இது வந்து மிரரோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் அதாவது ரைட் சைடு நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணும்போது இது வந்து மூவ் ஆகும். அப்படிதான் கொடுத்துருங்க. இங்கே டிரைவர் வியூக்கு மட்டும் ஆட்டோ அப்டவுன் ஒரு ஒரு சிங்கிள் டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ அப்டவுன் ஆகும். அதுக்கப்புறம் மற்ற விண்டோஸோட கண்ட்ரோலர் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஐடில் ஸ்டாப் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஹில் ஹோல் அசிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் வியூ சென்சார் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இது லைட்டோ ஃப்ரண்ட் லைட்டோட வியூ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக ஃபேஸ் ஸ்ட்ரிப்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டீரிங்கில் ஸ்டிச்சோட கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்லைன் வந்து பேட்ச் கொடுத்துருக்குறாங்க. இது போக இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் மோடு கொடுத்துருக்குறாங்க. சவுண்ட் சிஸ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரிங்கோட ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் அசிஸ்ட், பார்க்கிங் சென்சாரும் கொடுத்துருக்குறாங்க. இது போக மோட்டரைஸ் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெடல் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கியரை இதில் ஏற்றி இறக்கி மாற்றிக்கலாம். இதோட ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டால் 360 கேமரா இருக்கிறதுனால அதில் வியூ வந்து இதில் வந்து காட்டுது. இது கண்டிப்பாக ரைடுக்கு கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் 10.2 inch ஃபுல் எல்சிடி கிளஸ்டர் வித் 10.25 inch AVNT கொடுத்துருக்குறாங்க. இதில் ப்ளூ லிங்க் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி, ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுற கரெக்டால் ப்ளூ லிங்க் கொஞ்சம் சின்ன கனெக்டிங் ப்ராப்ளம் இருக்கும். பட் இதில் ஒரு பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்கன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். டச்சுமே ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்குறாங்க. மேப், நேவிகேஷன், ஃபோன் கால், ஃபோன் ரிஜெக்ட், வாய்ஸ் மெமோ, கிளைமேட் கண்ட்ரோல், மீடியா, ரேடியோ எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இன்பில்ட்டாக இதில் வந்து ஜியோ சாவன் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெட் ஸ்ட்ரிப் வந்து அப்படியே ட்ராவல் ஆகுது. இங்கே மட்டும் இல்லை, இந்த ஏசி வெண்ட்லேயும் ஒரு ரெட் ஸ்ட்ரிப் வந்து ஃபாலோ ஆகுது. ஒரு கிளஸ்டருக்கு கீழே ஒரு சின்ன ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஏர் ஃப்ளோ வர்ற அளவுக்கு ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு ஏசி வெண்ட் இருக்குது, இங்கேயும் ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. அப்படியே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் கீழே ஒரு சிஸ்டம் கண்ட்ரோலர் கொடுத்துருக்குறாங்க. வித்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பட்டனைஸ் இல்லாமல் ஒரு டச்சில் வந்து இந்த சிஸ்டமேட் கண்ட்ரோலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு சி டைப்பும் ஓஸ்பி சார்ஜரும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கியர் நாபிளையும் ஒரு ரெட் கலர் லைன், ஒரு ரெட் கலர் ஸ்டிச்சோட வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த ஹெட்டும் ஹூண்டாய் என்லைனில் எப்பவும் கொடுக்குற அதே ஹெட்டு தான். இந்த என்லைன் காரில் 3 டிரைவ் மோட், 3 டிராக்ஷன் மோட் கொடுக்குறாங்க. ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு 3 டிரைவ் மோட் கொடுக்குறாங்க. ஸ்னோ, மட், சாண்டுன்னு டிராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுக்குறாங்க. இது போக பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. இது போக வெண்டிலேட்டர் சீட், டிரைவர் அண்ட் பேசஞ்சர் கண்ட்ரோலரும் கொடுக்குறாங்க. இந்த என்லைன் காரில் க்ரெட்டா காரில் கொடுத்தது போலவே 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்பேஸ் பாக்ஸ், ஆம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த காரோட கீ டிசைன் பொறுத்தவரையில் பழைய ஹூண்டாய் க்ரெட்டாவில் கொடுத்தது போலவே தான் கொடுத்துருக்குறாங்க.
சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டிச்சர் கொடுத்துருக்காங்க. ரெட் அண்ட் பிளாக்ல இந்த ஸ்டிச்சர் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இது எல்லாமே ரெட் அண்ட் பிளாக்லே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. என்லைன் வந்தோட லோகோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காரை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட் அண்ட் பிளாக்கில் இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. ஹூண்டாய் க்ரெட்டாவில் இருக்கிறது போலவே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட் கொடுத்துருக்குறாங்க. பேனோரமிக் சன்ரூஃபோட கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. காரை இப்போ நம்ம டிரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத அப்போ உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. கண்டிப்பாக எல்லோரும் சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து டிசிடி வேரியன்ட் தான் கிடச்சிருக்கு. மேனுவல்னால் இன்னும் கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறது தெரியும், பட் இதுவுமே பயங்கர பவர்ஃபுல்லாக வேறு லெவலில் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப வருஷம் ஆச்சு ஆட்டோமேட்டிக் ஓட்டி, பட் இன்றைக்கி நான் ஆட்டோமேட்டிக் ஓட்டுறேன். ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வண்டியோட இன்ஜினை பார்க்க போகல. 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் டிசிடி வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஜின் 160 பிஹெச்சும் 253 டார்கும் ப்ரொடியூஸ் பண்ணும், வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. இப்போ 5th கியருக்கு போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. நம்ம ஒரு அரௌண்டாக ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போயிட்டுருக்குறோம். ஒரு இன்ஸ்டன்ட் புல் கொடுத்து பார்க்கலாம். உண்மையாகவே எனக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டுற அந்த ஃபீலோ இல்லை வந்து ஒரு தடுமாற்றமோ இல்லை. ஒரு ஆட்டோமேட்டிக் காரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த ஹூண்டாய் க்ரெட்டா என்லைன் வந்து. நானும் ஹூண்டாய் க்ரெட்டா 2021 மாடல் வச்சுருக்கிறேன். நம்மபோது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அதில் 1.5 லிட்டர் சிஆர்டி இன்ஜின் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த நியூ வேரியண்ட் டர்போ இன்ஜினில் ட்ராவல் பண்ணுறப்போ அதோட ஃபீலை என்னால் அதோட பவரை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வேறு லெவலில் சீறிட்டு போகிற மாதிரி இந்த காரை இருக்குது. இந்த என்லைனோட ஸ்டீரிங் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸோடு இருக்கிறதுனால ஈஸியாக கட் பண்ணி நம்மளால் லேன் சேஞ்ச் பண்ணி ஓட்ட முடியுது. இப்போ நம்ம ஒரு 120 போயிட்டு இருந்தாலும் கார் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குங்க. அடாஸ் ஆப்ஷனோட யூஸ் இந்த காரை டிரைவ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு நியரில் கார் வரும்போதும் சரி, நமக்கு முன்னாடி போகிற காரு ஸ்லோ பண்ணும்போதும் சரி, நம்ம க்ளோஸாக போகிறப்ப ஒரு கொஞ்சம் அடி கேப்பில் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிக்கிறது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது ஹைவேல ஓகே, இது சிட்டிக்குள்ளே எப்படி இந்த அடாஸ் வந்து ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட கம்ஃபோர்ட் சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துடலாம். 360 கேமராவில் வியூ பண்ணிகிட்டே நம்ம காரை டிரைவ் பண்ண முடியுது. நியர்பையில் காரோ பைக்கோ வந்துச்சுன்னா நமக்கு அலர்ட் கூட பண்ணுது. சிட்டிக்குள்ளே இந்த அடாப்ட் ஆப்ஷனில் இருக்கிற மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஓகே. இந்த ஆட்டோமேட்டிக் பிரேக் இருக்குல்ல, ஃப்ரண்ட் ஆட்டோமேட்டிக் பிரேக், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக் பிரேக் அடிக்குது, பேக்கில் வரவங்க நம்ம காரில் முட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குது. ரெண்டாவது, நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே இந்த ஆட்டோமேட்டிக் பிரேக்கோடு ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. சிட்டி ரைடில் இந்த காரோட சஸ்பென்ஷன் நல்லா இருக்கிறதுனால ஒரு கம்ஃபோர்ட் ஃபீலில் நம்ம பேக் சீட்டில் உட்காந்து ரைட் பண்ண முடியுது. ரொம்பவே ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இந்த சீட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியுது. நீங்கள் லெக் ரூம் ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நல்ல ஸ்பேஸான ஒரு லெக் ரூம் ஸ்பேஸும் ஃபுட் ஸ்பேஸும் நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு 3 பேர் உட்காந்து ட்ராவல் கம்ஃபோர்ட்டாக ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இந்த காரை வடிவமைச்சிருக்கிறாங்க. ரியரில் 2 ஏசி வெண்ட் கொடுத்துருக்குறாங்க, 2 சீட்டே சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க வித் மொபைல் ஃபோல்டரோட. பேனோரமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால ஒரு கிளாஸி ஃபீலோடு இந்த காரில் ட்ராவல் பண்ண முடியுது. இதோட டிரைவர் பேசஞ்சர் வெண்டிலேட்டர் சீட்டும் இதில் கொடுத்துருக்குறாங்க. 2 பேர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க வித் கப் ஹோல்டரோட. இது போக நெக் குஷன் சன் கட்டரும் இந்த காரில் கொடுக்குறாங்க. ஹைவேலையும் சரி சிட்டிக்குள்ளேயும் சரி இந்த காருக்குள்ளே செம்ம கம்ஃபோர்ட்டாக இருக்குது, அதில் எதுவுமே இல்லை. பட் இந்த அடாப்ட் ஆப்ஷனில் இந்த ஃப்ரண்ட் ஆட்டோமேட்டிக் பிரேக்
சிட்டிக்குள்ளே கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்குது. ஹைவேயில் வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது, பட் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த காரோட கம்ஃபர்ட்டை பொறுத்த வரையில் ஹைவேயில் இந்த காரை நம்ம டக்குன்னு லேன் மாற்றும்போது நமக்கு உள்ள ரோல் ஆகிற ஃபீல்லாம் இல்லை, பழைய கிரெட்டாவில் அது ஃபீல் ஆகும், இந்த காரில் அது இல்லை. அது மட்டும் இல்லாமல் உள்ளே உண்மையாகவே ரியர் சீட்லேயும் சரி ஃப்ரண்ட் சீட்லேயும் சரி நல்ல கம்ஃபோர்ட் இருந்துச்சு. சிட்டிக்குள்ளேயும் அந்த கம்ஃபோர்ட் கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காரோட மைலேஜ், இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணோம். சிட்டிக்குள்ளே போகிறப்ப இது 11 லிட்டரும் ஹைவேயில் போகிறப்ப ஒரு 16 லிட்டரும் மைலேஜாக இந்த கார் கொடுக்குது. பட் ஹூண்டாய் மேனுஃபேக்சரில் இது 18 லிட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த காரோட வேரியன்ட் மற்றும் ப்ரைஸ் பாயிண்ட், அதாவது இதுக்கு N8 N10 அப்படின்னு ரெண்டு வேரியண்ட் இருக்குது. N8க்கும் N10க்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. N10ல அடாஸ் லெவல் 2 எலக்ட்ரிக்கலி 8-way அட்ஜஸ்டபுள் டிரைவர் சீட் கொடுக்குறாங்க, வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுக்குறாங்க, பட் இது N8ல கொடுக்கல. மற்றபடி எல்லா ஸ்பெக்கும் இந்த N8லையும் N10லையும் சேமாக தான் கொடுத்துருக்குறாங்க இன்ஜின் உட்பட. இந்த N9 வேரியண்ட்டில் 6 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இதில் தண்டர் ப்ளூங்கிற கலர் ஆப்ஷன் தான் நம்மக்கிட்டே இருக்குது. ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்தவரையில் N8 16,82,000 ஸ்டார்ட் ஆகுது எக்ஸோரூம் ப்ரைஸாக, N10 19,34,000 எக்ஸோரூம் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த N9 காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷனுக்கும் எவ்வளோ வருது அப்படிங்கிறத சைடில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருங்க. ஓவரால் இந்த ஹூண்டாய் கரெக்டாக N9-ஐ பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த காரை சிட்டிலையும் உள்ள இன்டீரியரில் ஓட்டி பார்த்தாச்சு, ஓட்டி பார்த்தோம் நீங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி ஹைவேலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைவ் பண்ணோம், ரொம்ப மோர் கம்ஃபர்ட்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. டர்போ இன்ஜின்னால ஒரு மாதிரி வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துச்சு இந்த ஆட்டோமேட்டிக் காரு. ஒருவேளை மேனுவல் கார் கிடச்சிருந்தா இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக ஹூண்டாய் கரெக்டாகவே எல்லாருமே சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுவும் செல்டாஸையும் கம்பேர் பண்ணுறப்போ இதில் உள்ள சஸ்பென்ஷன் தான். இந்த சஸ்பென்ஷன் இந்த காரில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது, ஃபீல் ஆகுது, பட் ஆனால் பெரிய அளவில் எனக்கு ஃபீல் ஆகலை. எங்கேயாவது இந்த சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஃபீல் கொடுக்குது. சேஃப்டியை பொறுத்தவரையில் குளோபல் என்கேப்பில் ஒரு 5-star அடிக்க ரெண்டு சான்ஸ் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கணும். கூடிய சீக்கிரம் இந்த காரை குளோபல் என்கேப்லையும் பாரத் என்கேப்லையும் டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ நம்ம கண்டிப்பாக அதோடய ரேட்டிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி இருந்த ஹூண்டாய் கரெக்டாக வந்து பழைய ஹூண்டாய் கரெக்டாக ஒரு 3-star வந்து வாங்கியிருந்துச்சு, இந்த ஹூண்டாய் கரெக்டாக ஒரு 5-star வாங்குமா அப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ரீசெண்டாக அறிமுகப்படுத்தப்பட்ட கரெக்டாக ஃபேஸ்லிஃப்ட்லேருந்து இது எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட்டாக தெரியுது அப்படின்னா, ஒரு சில மாற்றங்கள்னால இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எஸ்யூவியில் ஒரு பவர்ஃபுல்லான காரை வாங்கணும்னு முடிவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காரை சூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த வீடியோவில் ஹூண்டாய் கரெக்டா என்லைனை பற்றிய ஃபுல் டேட்டாவை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா நான் நம்புகிறேன். இதுதான் எங்களுடைய முதல் கார் ரிவ்யூ வீடியோ. ஏதாவது குறைகள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஹூண்டாய் கரெக்டா என்லைன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த காரை பற்றிய ரிவ்யூ வேணுங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் தமிழ்டாக் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன்.